To begin anything, it just needs a bit change. மாற்றம் ஒன்று மட்டும்தானே எப்பவும் மாறாது. இப்பவும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாருக்கோ ஏதோ ரொம்ப ஆபத்தாகிடுச்சு, இயற்கை பேரழிவு வந்துடுச்சு அப்படின்னா, நாம் இருக்கிற இடத்துலருந்தே அவங்களுக்காக ஒரு நிமிஷம் நேரம் ஒதுக்கி மனஸ்தாபப்படுறோம். அந்த நல்ல சீக்கிரம் மாறணும்னு ப்ரேயர் பண்ணுறோம். ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், திடீர்னு யாருக்காவது ஆக்சிடெண்ட் ஆகுது, உடனே அவங்கள நாம் ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்ம மனசில் ஒரு ஓரத்தில் மற்றவங்க நலனுக்காக யோசிக்கிற ஒரு சின்ன நல்ல மனசு இருக்கிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தானே இந்த மண்ணில் பிறக்கும்போது. அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் இந்த சமூகத்தின் வளர்ப்பில் தானே இருக்குது. நம்மளையும் இந்த சமூகத்தையும் பார்த்து தானே நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னும் இந்த மனசை 1000 ஈட்டியால் குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? இந்த ஜாதி தான் எத்தனை துறையில் நம்ம இந்தியா அச்சீவ் பண்ணாலும், புகழின் உச்சியை தொட்டுக்கிட்டு இருந்தாலும், இந்த ஒரு ஜாதிங்கிற விஷயத்தை பார்த்தா இன்னும் பெரிய மாற்றம் எதுவும் வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தவறுகளை சரி செய்யும் ஒரே ஆயுதம் கல்வி. சில இடங்களில் கல்வியோட ஒரு பெரிய முன்னேற்றமாக ஜாதியினால் நம்ம முன்னோர்கள் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் மறைஞ்சு போய்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் இன்னார் தான் கோவிலுக்குள்ளே போகணும், இன்னார் தான் ஊரில் இருக்கிற எல்லார் துணிகளையும் துவைக்கணும், இன்னார் வீட்டு பசங்க மட்டும்தான் மிக உயர்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு வட்டார வழக்கமாகவே இருந்துச்சு. பட் இன்னைக்கு நிறைய மாற்றம் நடந்திருக்கு. நான் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அட் த சேம் டைம், எல்லா விஷயத்திலையும் நம்ம மாறிட்டோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. இன்னுமே சில இடங்களில் கல்யாணம் அப்படிங்கிற பேச்சு வரும்போது இந்த ஜாதி மிகப்பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட், ஒரு மேஜர் ரோல் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். நம்ம பேரண்ட்ஸ் இந்த ஜாதியிலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சாலும், இந்த சொசைட்டி, அதில் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க நம்மளை வெளியே வரவிட மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் இன்னும் அவங்கள போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. எல்லோருக்கும் ரெண்டு கை கால் தானே, எல்லோரும் மனுஷங்க தானே, இதில் ஜாதிக்கு என்ன வேலை? எல்லா உடம்புலையும் ஓடுற ரத்தம் சிவப்பு கலரில் தானே இருக்குது. இல்லை இந்த ஜாதி கயிறு, இல்லை கொடியில் பறக்கிற அந்த ஜாதி கொடி மாதிரி நம்ம உடம்புல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல ரத்தம் ஓடுது. இல்லை இல்லை, பின்ன எதுக்கு இந்த ஜாதியத்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும்? இந்த மாதிரி ஜாதியை இன்னும் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க சிலருக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஹாஸ்பிட்டல் விசிட்டுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இல்லை உங்கள் வீட்டில் நியர்பையில் இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் ஜஸ்ட் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்களேன். எஸ்பெஷலி கேன்சர் வார்ட், பேர்ன்ஸ் யூனிட், ஆக்சிடென்ட் ஜோன், ஐசியூன்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இந்த உயிரோட போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போ உங்களுக்கு புரியும். ஒரு உயிரோட வேல்யூ என்ன அப்படின்னு அப்போ உங்களுக்கு தெரியும். ஐயோ சாமி, காசு வேணாம், ரிச்ஃபுல்லான லைஃப் வேணாம், எப்படியாச்சும் என்னை சேவ் பண்ணுங்க, என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு டாக்டர்ஸ் காலை பிடிச்சிட்டு பேஷண்ட்டும் அந்த ரிலேட்டிவ்ஸும் அழுகிற சத்தம் நீங்கள் ஒரு வாட்டி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசை மாறும்னு நான் நினைக்கிறேன். அப்போது இந்த உயிரோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த உயிரோட வேல்யூ தெரியாமல் தானே ஜஸ்ட் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற ஜாதிக்காக பெத்த பிள்ளைங்களன்னு கூட பார்க்காம கொலை செஞ்சுருக்கோம், இந்த உறவுகளை விட்டு ரொம்ப தூரமாக ஒதுக்கி வச்சுருக்கோம். ப்ளீஸ், போதுமே, இனியும் இந்த ஜாதியை கண்டினியூ பண்ண வேணாமே. சமீபத்தில் நடந்த ஒரு ஆணவ கொலை பற்றி உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். இது தமிழ்நாடு ஸ்டேட்டில் நடந்தது. அவங்க ஒரு நர்ஸ், சென்னையில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ணும்போதே அவங்களோட கொலீக் கூட ஒரு லவ் உருவாயிருக்கு. ரெண்டு பேரும் அடுத்த கட்டமாக லவ் அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தங்களோட வீட்டில் பேசியிருக்காங்க. பொண்ணு வீட்டு சைடில் கடைசி வரைக்கும் ஓகே சொல்லவே இல்லை, பையன் வீட்டு சைடில் எப்படியோ ஓகே சொல்லிட்டாங்க.
அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தெரியாது தன்னோட பேரண்ட்ஸ் அவ்வளோ சாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு. வீட்டில் செம்மையாக திட்டி அடித்து அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு வழியாக சென்னையிலேருந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக மாப்பிள்ளையும் தேடியிருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஹீரோயின் கதையோட கதாநாயகி என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய காதலன் கிட்ட வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு ஓடிப்போய் கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. மேஜர் இல்லையா? ஸோ ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ஒரு வழியாக வீட்டிலேருந்து தப்பிச்சு சென்னை போய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதை தெரிஞ்ச பொண்ணோட வீட்டு சைட்லேருந்து போய் சென்னைக்கு போயிட்டு அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஓகே, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம், உங்களுடைய கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பேசி மழுப்பி வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க. பாவம் அந்த புது தம்பதிகளுக்கு தெரியாது, வீட்டுக்கு வந்த சில நொடிகளில் தாங்க சாவ போகிறோம், இன்னும் 24 மணி நாள் நேரத்தில் இந்த உயிர் இந்த உலகத்திலேருந்து எடுத்து கொள்ளப்பட போகுது அப்படின்னு தெரியாமலேயே ரெண்டு பேரும் ரொம்ப கனவுகளோட சந்தோஷமாக புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்கு புது தம்பதிங்க வராங்க. வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டே பொண்ணோட அண்ணன்காரன் தன்னுடைய தங்கச்சியும் அந்த மாப்பிள்ளையும் வெட்டி கொலை பண்ணுறான். வெட்டும் அந்த ஒரு கணத்தில், சாக போகிற அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த பெண்ணோட மனசில் என்னெல்லாம் ஓடிருக்கோம். இப்படி என்னை கொலை பண்ணுறதுக்கு தான் 10 மாதம் என்னை சுமந்து பெத்தைய அம்மா, வீண் பிடிவாதத்துக்கும் இந்த ஜாதி வெறிக்காகவும் என் உசிறியே எடுத்துட்டிங்களேப்பா, குடும்ப கௌரவத்துக்காக ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த ஜாதிக்காக உன் தங்கமான தங்கச்சியையே வெட்டி கொலை பண்ணிட்டியே அண்ணான்னு அந்த பெண்ணோட மனசு எவ்வளோ பாடுபட்டு இருக்கும். சாரிடா காதலா, என்ன காதலிச்சு அந்த பாவத்துக்காக இன்னைக்கு நீயே உன் உயிரை இழந்துட்ட அப்படின்னு எவ்வளோ துடி துடிச்சிருக்கோம். காதலிச்சு கல்யாணம் பண்ணதை தவிர வேற எந்த தப்பும் அந்த ரெண்டு ஆத்மாவும் பண்ணலையே, கடைசியாக துடிக்க துடிக்க செத்து தான் போனாங்க. யாருக்காக அந்த கொலையை அவங்க பண்ணியிருப்பாங்க? அவங்க குடும்ப கௌரவத்துக்காகவா, இல்லை இந்த சமூகத்துக்காகவா? எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நமக்கும் மற்றவங்களுக்கும் குறிப்பாக இந்த சமூகத்துக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணலாம். ஆனால் இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயம் உயிரை எடுக்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமானதாகவும் வன்முறையை தூண்டுறதாகவும் இருக்குதுன்னா பிறகு ஏன் அதை இன்னும் நம்ம கொண்டாடணும், அது ஒரு பெரிய விஷயமா நினச்சி மதிக்கணும், கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போமே. அந்த ஆணவ படுகொலை பண்ணவங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்களா என்ன? கண்டிப்பாக இல்லை. சாகுற வரைக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி, ஜெயில் தண்டனை. எந்த சொந்தக்காரங்களுக்காக இப்படிப்பட்ட கொலை பண்ணாங்களோ அதே சொந்தக்காரங்க பட்டம் சூட்டுவாங்க அவங்க கொலைகார குடும்பம்னு. அதை தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி யாருக்கும் எந்த விதத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக இல்லாத இந்த ஒரு ஜாதியை இன்னும் நாம் ஏன் ஃபாலோ பண்ணணும்? ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் இன்னும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கணும்? அப்படி ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா நம்ம நாடு எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. இந்த வாழ்க்கையை ரொம்ப ரசித்து ருசித்து வாழலாமே. ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுங்க. மரணம் வருவதை மனிதன் அறிவதில்லை, தருணம் இதுவென இறைவனும் அழைப்பதில்லை. வெறும் பூவும் புல்லும் போல் இந்த உலகில் வாழ்கிறோம். பூவும் உலர்ந்திடும், புல்லும் உதிர்ந்திடும். மனிதா இங்கு நிரந்தரம் என எதுவும் இல்லை. முன்னெல்லாம் 100 வருஷம் வாழ்ந்தாங்க, இப்போலாம் 60-70 வயதை தாண்டினாலே பெரிய சாதனையாக நினைக்கிறாங்க. போகும்போது நிர்வாணமாக தானே போக போகிறோம். வித் ஹெம்டி ஹேண்ட்ஸ், மனைவியோ கணவனோ குழந்தையோ சேர்த்து வச்ச சொத்தோ படித்த பட்டமோ சொந்தக்காரங்களோ எதுவுமே இல்லாமல் வெற்றுடலாக தான் இந்த மண்ணுக்குள்ளே நம்மளை புதைப்பாங்க ஆர் எரிப்பாங்க. வாழப்போகிற இந்த கொஞ்ச காலத்தில் ஏன் இவ்வளோ டிஸ்கிரிமினேஷன்ஸ்? சாதி, மதம், பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், இன்னும் எவ்வளவு பாகுபாடு? ஜஸ்ட் 1 செகண்ட் திங்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அது ப்ளீஸ் லிசன் பண்ணுங்க. இன்னும் எத்தனை உயிர்களை குடிப்பாய் சாதியே? ஆண்டவன் படைத்தான் இவ்வுலகை வெறும் ஆணும் பெண்ணுமாக, இதில் எப்படி பிறந்தது சாதி?
அறிவை பெற்றவன் பிரித்தான் மனிதனை பாதி பாதியாக தன் சுய லாபத்திற்காக. இப்படித்தான் பிறந்திருக்குமோ இந்த உபயோகமற்ற சாதி? நிலையில்லா வாழ்விற்கு நிரந்தர சாதி சங்கம் எதுக்கையா? பாதியில முடிந்து போகும் மனித வாழ்விற்கு சாதி என்ற வீண் பெருமை ஏனையா? விலையில்லா மனித உயிரை உன் சாதி என்ற ஸ்ட்ரா போட்டு இன்னும் எத்தனை காலம் உறிஞ்சு போகிறாய்? உருகி உருகி காதலித்தவர்கள் இன்றும் கதறி கதறி கல்லறையில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் உன் இரக்கமற்ற ஜாதி வெறியால். சுனாமியில் தப்பி பிழைத்தவன் கொரோனாவில் மடிந்தான். கொரோனாவில் பிழைத்த நம்மில் சிலருக்கு இந்த சாதி நோய் மட்டும் என்னவோ இன்னும் தீரவே இல்லை. என்ன செய்ய, வீண் பெருமைக்கும் இந்த வீணா போன சமூகத்திற்கும் பயந்து பெற்ற பிள்ளைகளை குத்தி கொலை செய்யும் பெற்றோர்தானே நாம். இன்னும் எத்தனை காலம் உன் ஜாதியை தலையில் தூக்கி வைத்து அதற்கு கிரீடம் சூட்டப் போகிறாய்? உன் ஜாதிக்காரன் என எவனையும் நம்பி இருக்காதே. உன் கூடவே இருந்து காரியம் முடிந்ததும் குழியை பறிக்கும் கொள்ளநறி கூட்டத்தின் மத்தியில்தான் நீ வாழ்கிறாய் என்பதை ஒருபோதும் மறவாதே. கீழ் சாதி மேல் சாதி என எவனையும் எண்ணி பார்க்காதே. எவனாயிருந்தாலும் அவன் மனிதனாயிருந்தால் இரத்தம் சதை நரம்பு நாணம் மலம் என்று எல்லாமே ஒன்றாய்தானே இருக்கிறது. பின்பு ஏன் இதை உன் மனம் ஏற்க மறுக்கிறது? போதுமையா, ஜாதியை போற்றும் சரித்திரவாதிகளே, கண்மூடி தூங்கினால் நம் நாளை விடியல் வருமோ வராதோ? விடுமையா, இதோடு உன் ஜாதியை விடுமையா?